ரன் டைம் ஸ்டோரேஜ் அலகேஷனில் நம்ம ஸ்டோரேஜ் ஆர்கனைசேஷன் பற்றி இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து ஆல்ரெடி ஸ்டாக் பேஸ்ட் அலகேஷன் அண்டு ஸ்டோரேஜ் அலகேஷன் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து அந்த ஸ்டாக் அலகேஷனில் பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா டேங்கிளிங் ரெஃபரன்சஸ். ஓகே, ஸோ நம்ம எப்போ அந்த ஸ்டோரேஜ் வந்து டிஅலகேட் ஆகுதோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த டேங்கிளிங் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற ப்ராப்ளம் வந்து நமக்கு அரைஸ் ஆகும். ஸோ இது வந்து எப்போ அக்கர் ஆகும் அப்படின்ட்டு பார்த்தோன்னா வென் தர் இஸ் ரெஃபரன்ஸ் டு ஸ்டோரேஜ் இட் ஹேஸ் பீன் டிஅலகேட்டட். அதாவது அந்த ஸ்டோரேஜுக்கு வந்து நம்ம ஒரு ரெஃபரன்ஸாக கொடுத்துருப்போம், அந்த ரெஃபரன்ஸ் எப்போ டிஅலகேட் ஆகுதோ அப்போ ஒரு லாஜிக்கல் எரர் அந்த இடத்த ரைஸ் ஆகும். ஸோ அதுதான் என்னன்னு பார்த்தோன்னா இந்த டேங்கிளிங் ரெஃபரன்சஸ். ஓகே, ஸோ அந்த இடத்துல வந்து மிஸ்டேஸ் பக்ஸ் எல்லாமே வந்து அப்பியர் ஆகும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணி ரெக்கவர் பண்ணி எடுக்கணும். ஓகே, ஸோ இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இன்ட்டு ஸ்டார் அதாவது பாயிண்டர் மெத்தட் கொடுத்துருக்காங்க டேங்கிள்ன்ட்டு. அதில் என்னென்னா ஐக்கு ஒரு இன்டீஜர் வேரியபிளுக்கு 23 அண்டு ரெஃபரன்ஸ் ஐயை வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. மெயின் மெத்தடில் ஸ்டார் பி பிக்கு வந்து டேங்கில் கால் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம், வாட்ஸ் த ப்ராப்ளம் ஹியர் அப்படின்ட்டு பார்த்தோன்னா லோக்கல் வேரியபிள் ஐ இருக்கு இல்லையா, அந்த ஐ எதுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும், அந்த டேங்கிள் அப்படிங்கிற மெத்தடுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஓகே, வென் த ப்ரொசீஜர் கம்ப்ளீட்ஸ் எக்ஸிக்யூஷன் அண்ட் கண்ட்ரோல் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு பேக் டு மெயின் மெத்தட், அதாவது அந்த டேங்கிள் வந்து பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்ட்ரோல் அகெயின் பேக் எங்கே போகும், மெயின் மெத்தடுக்கு தான் போகும். ஸோ த ஸ்பேஸ் ஃபார் ஐ டஸ் நாட் எக்ஸிஸ்ட் எனிவேர். ஓகே, அதாவது அந்த ஐ வந்து அந்த மெத்தடோடையும் முடிஞ்சு போச்சு. ஸோ வெளியில் வந்து அதுக்கான யூசேஜ் எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ அது வெளியில் எங்கேயுமே இருக்காது. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அரைஸ் ஆகும் ஒரு எரர் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல பி அப்படிங்கிற பாயிண்டருக்கு தானே அந்த டேங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த டேங்கிளிங் ரெஃபரன்ஸாக இருக்க போகிறது இந்த பாயிண்டர் பி தான் நமக்கு. சரியா, ஸோ இப்போ இந்த ஸ்டாக் அலகேஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா, அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் மெமரி வந்து எப்போவுமே வந்து பிளாக் என்ட்ரியில் அலகேட்டடாக தான் இருக்கும். அதே மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம டைனமிக்காக க்ரியேட் பண்ண முடியும். எப்போவுமே வந்து அரே டிக்ளரேஷன் பண்ணும்போது ஏ ஆஃப் ஐகமா ஜே அப்படின்னா ஆக்சுவல் அலகேஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா எக்ஸிக்யூஷன் டைமில் மட்டும்தான் நடக்கும். ஸோ இந்த டைமென்ஷன் எப்போவுமே வந்து இந்த கம்பைல் டைமில் பவுன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதாவது அந்த பைண்டிங் இருக்கு இல்லையா அந்த டைனமிக் பைண்டிங் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு நெசசிட்டியும் நமக்கு கிடையாது. ஏன்னா இந்த எக்ஸிக்யூஷன் டைம்லேயே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்ட்டு பார்த்தோன்னா மெமரி அட்ரஸ் வந்து பாயிண்டர்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் ரிஜிஸ்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது மூலயமா தான் வந்து மெமரி அட்ரஸிங் வந்து அதோடய எஃபெக்டை வந்து காட்டும். ஏன் அப்படின்னா அதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், அது எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ அந்த ஸ்டோரேஜ் எங்கே பண்ணுறோமோ அந்த இடத்துல தான் அதோட எஃபெக்ட் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னென்னு பார்த்தோன்னா ஸ்டாக் அலகேஷனுக்கான அட்வான்டேஜஸ் அண்டு டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹீப் அலகேஷன். ஓகே, ஹீப் அலகேஷன் அப்படிங்கும்போது ஒரு ஸ்டாக் அலகேஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், பட் இதில் வந்து அதுலேருந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஓகே, இது என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இந்த ஸ்டாக் அலகேஷனை யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த ஹீப் அலகேஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு ஸ்டாக் அலகேஷன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வேல்யூ ஆஃப் லோக்கல் வேரியபிள்ஸ் மஸ்ட் பி ரீடைன்டு வென் அண்ட் ஆக்டிவேஷன் எண்ட்ஸ். ஆக்டிவேஷன் எண்ட் ஆகிட்டு அப்படின்னா அந்த இடத்துல லோக்கல் நேம் இருக்கு இல்லையா அதோட வேல்யூஸ் எல்லாமே வந்து நமக்கு ரீடைன் ஆகணும். ஸோ ரீடைன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஸ்டாக் அலகேஷனை யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு கால்டு ஆக்டிவேஷனை வந்து அவுட்லிவ்ஸ் தி காலர், அதாவது காலரே வெளியில் அனுப்பிவிட்டு அந்த கால்டு ஆக்டிவேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த இடத்துலேயே ஸ்டாக் அலகேஷன் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த கேஸில் பார்க்கும்போது ஆக்டிவேஷன் ரெக்கார்டை வந்து நம்ம வந்து டிஅலகேட் தான் பண்ணணும். பட் அது வந்து லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் ஃபேஷனில் இருக்கிறதுனால அதையும் நம்மளால் எவ்வளோ ஈஸியாக டிஅலகேட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் சில தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஹீப் அலகேஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஹீப் அலகேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா கான்டிகஸ் ஸ்டோரேஜை வந்து கொடுத்துரும் ஆக்டிவேஷன் ரெக்கார்டுக்கு. கண்டினியூஸாக என்ன ஆகிட்டு இருக்கும், ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஹீப்பு அப்படிங்கும் போதே நமக்கு வந்து ஒரு கலெக்ஷன் தான் சொல்லுவோம். ஸோ அதில் என்ன பண்ணிகிட்ருக்கோம், டேட்டா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக போய் அதை ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ மெயின் டிஃப்ரென்ஸ் ஹீப்க்கு ஸ்டாக் அலகேஷனுக்கு என்னென்னு பார்த்தோன்னா அந்த ஆக்டிவேஷன் ரெக்கார்டு தான். ஸோ அந்த ஆக்டிவேஷன் ரெக்கார்டை பேஸ் பண்ணி தான் இந்த ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா டைனமிக் அலகேஷனுக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஒன்று என்னென்னா ரன் டைமில் அலகேஷனை டிஅலகேஷன் பண்ண முடியும். அப்புறம் இந்த ஆல்கோல் மாதிரியான லாங்குவேஜஸ் இருக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணி டைனமிக்காக நம்மளால் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான டைனமிக் அலகேஷன் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கிறனால தான் நம்ம வந்து ஹீப் அலகேஷனை வந்து சப்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே,
இப்போது இந்த ஹீப் அலகேஷன் அப்படிங்கும்போது சில லாங்குவேஜ்க்கு வந்து ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் அலகேஷன் வராது, ட்ரீ ஸ்ட்ரக்சர் வந்து வராது. ஓகே, இந்த கேசஸில் என்ன பண்ண போகிறோம், ஆக்டிவேஷன்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம ஹீப்பில் கொடுத்துருவோம். அதாவது ட்ரீ ஸ்ட்ரக்சர் வரலை அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், அதை ஹீப்பாக மாற்றிடுவோம். ஓகே, ஹீப்பாக மாற்றி அதில் அலகேட் பண்ணிடுவோம். ஸோ இந்த சிச்சுவேஷன் வரும்போது காலி இருக்காங்க இல்லையா, காலர் காலின்னு சொல்லிட்டு ரெண்டு சொல்லுவோம், அதில் காலி ஆக்டிவேஷன் வந்து ரொம்ப நேரம் இருக்காது காலரில். ஓகே, ஸோ அந்த காலரை மேக்ஸிமம் என்ன பண்ணிடுவாங்க, கழட்டி விட்டுருவாங்க. கழட்டி விட்டுட்டு தான் அதோட ப்ராசஸை வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ ஹீப் அலகேஷனில் நமக்கு காலரோட ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்காது. தென் இல்லை பீசஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருப்பாங்க, மேபி டிஅலகேட்டட் இன் எனி ஆர்டர். நம்ம இப்போ டேட்டாவை கொடுக்குறோம், ஆக்சுவலி ஹீப்னா என்ன பார்த்தனா ஒரு குவியல்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு குவியலாக இருக்குமோ நம்ம வந்து டேட்டாவை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், அது எவ்வளோ வேணாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். பட் அது இந்த ஆர்டரில் தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ எப்படியோ இருக்கும், ஆனால் பட் அந்த இடத்துல இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம கொடுக்க ஒரு டேட்டா பீசஸ் எல்லாமே அப்படின்னா ஏதோ ஒரு ஆர்டரில் வந்து டிஅலகேட் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ ஓவர் டைம் த ஹீப் வில் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் ஏரியாஸ் தட் ஆர் ஃப்ரீ அண்ட் இன் யூஸ். அதாவது ஒரு பக்கம் நம்ம போட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஆக்சுவலி நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும், அதை நம்ம வந்து ஃபர்தராக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஹீப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹீப் மேனேஜர் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃப்ரீ ஸ்பேஸையும் யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். ஓகேயா, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு குவியல் இருக்குது, இப்போ மண் கொண்டு அதில் ஒரு மண் குவியல்னே வச்சுப்போமே, அதில் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கோம், மேலே மேலே மண்ணை கொட்டுறோம் அப்படின்னா ஒரு பக்கம் நமக்கு எம்டி இருக்கப்போ என்ன பண்ணுவோம், ரெண்டு சரிசமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மண் கொட்டுவோமா. ஸோ அதே ப்ராசஸ் தான் இங்கே அந்த ஹீப் மேனேஜர் என்ன பண்ணோம், ஃப்ரீ ஸ்பேஸையும் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கணும். ஸோ எஃபிஷியன்சிக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சின்ன சின்ன ஆக்டிவேஷன்ஸை வந்து ஸ்பெஷல் கேஸாக எடுத்து நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு சைஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுமே பொறுத்துக்கு போகும்போது லிங்க்டு லிஸ்ட்டாக நம்ம கொடுத்து ஒன்னோட ஒன்று என்ன பண்ணிடுறோம், கான்டாக்ட் கொடுத்து. அதாவது ஆக்டிவேஷன் ரெக்கார்டு இருக்குது அப்படின்னா ஒரு ரெக்கார்டுக்கும் இன்னொரு ரெக்கார்டுக்கும் வந்து ஒரு இன்டர் லிங்க்டு வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபில் எ ரெக்வஸ்ட் ஆஃப் சைஸ் எஸ் வித் எ பிளாக் சைஸ் எஸ் வேர் எஸ் இஸ் தி ஸ்மாலஸ்ட் சைஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எஸ். ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளாக இங்கே கொடுத்துருக்காங்க, சைஸ் வந்து எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளாக்கு. ஓகே, அந்த பிளாக்கோட சைஸும் என்னென்னா எஸ். ஓகே, அது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா இருக்குள்ளே ஸ்மால் சைஸ் இருக்கு இல்லையா, அதை விட வந்து இது கிரேட்டராக இருக்கணும். அதான் நம்ம இருக்கக்கூடிய அந்த ஹீப்பில் இருக்கக்கூடிய கண்டென்ட்லேயே ஸ்மாலஸ்ட்டு இருக்கக்கூடியது ஒன்று இருக்குல்லுமா, அதை விட இது வந்து நம்ம கொடுக்க போகிற டேட்டாங்கிறது எப்படி இருக்கணும், அதோட சைஸ் கொஞ்சம் ஹையராக தான் இருக்கணும். ஓகே, லார்ஜ் பிளாக்குக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹீப் மேனேஜர் வச்சு யூஸ் பண்ணுறோம். ஸோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா மெமரியை கொஞ்சம் ஃப்ரீயப் பண்ணி அதுக்கப்புறம் அது டைம் எடுத்து தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்கான ஸ்பேஸை வந்து அலோகேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டைமை வந்து நம்ம கொடுத்து தான் ஆகணும் ஹீப் மேனேஜருக்கு, அப்போ தான் வந்து நம்மளோட ப்ராப்பராக அந்த டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ எஃபிஷியன்சிக்காக தான் என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்மால் ஆக்டிவேஷன்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ இப்போ ஃபார் ஈச் சைஸ் ஆஃப் இன்ட்ராக்ட் கீப் ஏ லிங்க்டு லிஸ்ட் ஆஃப் ஃப்ரீ பிளாக்ஸ் தட் ஆஃப் தட் சைஸ். ஓகே, இப்போது நம்ம அந்த குட்டி குட்டி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு சில ஸ்பெஷல் கேசஸ் வேணும். ஸோ அது என்ன மாதிரி ஸ்பெஷல் கேசஸ் அப்படின்னா அந்த குட்டி குட்டியாக நம்ம ஆக்டிவேஷன்ஸ் பிரிச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு இடையில லிங்க்டு லிஸ்ட் கிரியேட் பண்ணி அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கொடுக்கணும். இதுவே பாசிபிளாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை விட கிரேட்டர் தானாகவே நம்மளால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி கிரேட்டர் தான் கிரியேட் பண்ணும்போது அந்த லார்ஜ் பிளாக்கை என்ன பண்ணுவாங்க, ஹீப் மேனேஜர் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்பெஷல் கேசஸ் தான் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா எஃபிஷியன்சிக்காக தான் நம்ம வந்து இது எல்லாத்தையுமே பர்ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டைனமிக்காக மெமரி அலோகேட் பண்ணி அது ரன் டைமில் வந்து டேட்டா எல்லாத்தையுமே வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து ஹீப் மேனேஜரில் இந்த ப்ராசஸை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் இதில் வந்து டீஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் கார்பேஜ் கலெக்ஷன் இந்த ரெண்டுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஹீப் அலகேஷன். ஸோ ஸ்டோரேஜ் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு கேட்டகரிஸ் தான் நமக்கு வந்து உண்டு, ஹீப் அலகேஷன் ஒன்று, அப்புறம் ஸ்டாக் பேஸ்டு அலகேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று, அண்ட் தென் ஸ்டாட்டிக் அலகேஷன். ஓகே, ஸோ இந்த மூணு தான் வந்து இந்த ஸ்டோரேஜ் ஆர்கனைசேஷனில் வரக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்.